ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து எடப்பாடி போயிட்டுருக்கோம். பிரணீதா வந்து ரொம்ப இடம் பிடிச்சிட்டு இருந்தா. எடப்பாடிக்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். சரி, ரொம்ப நாள் ரொம்ப மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பாக்கும் ஏக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் மட்டும் சேலம் போயிட்டுருக்கோம். சேலத்துலேருந்து எடப்பாடி வந்து சேலம் போய் இறங்கிட்டோம்னா அப்புறம் அண்ணா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ எடப்பாடிக்கு வந்து போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே, எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. அதனால் போகிற வழியிலேயே கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம், கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரணீதா பாருங்கள், வெயில் அடிக்குதுன்னு டிஷர்ட் எடுத்து தலையில் போட்டுட்டு வந்தா. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். பிரணீதா வந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரணீதாவே சாப்பிட்டாயா? பிரணீதா, எங்கே வந்திருக்கோம்? எதுக்கு வந்தோம்? 3:00 ஆகிடுச்சு. நான் வந்து 11:00 கரெக்டாக பஸ் ஏறினேன். இங்கே வரத்துக்கு 3:00 ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து முருங்கைக்காய் சாம்பார், அவரக்காய் பொரியல், ரசம், தயிர். இது வந்து நான் வீட்டில் வந்து செஞ்ச மைசூர் பாக்கு. பிரணீதா தான் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். நம்ம எல்லாருக்குமே போய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு மைசூர் பாக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையில் செஞ்சேன், நல்லாயிருக்கு. வேணால் நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஸ்வீட்டு. எனக்கு மில்க் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரேன்னு சொன்னனால சீக்கிரமாக பால் வாங்கி எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்லாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அடித்து நல்லா சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதே அங்கேயா இருந்தோம்னா டைம் வந்து இப்போ என்ன, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:00 ஆகுது. இதே அங்கேயா இருந்தால் வெளியில் ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டு திருப்பி வீடு கூட்டிகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கனால நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ எந்த வேலையுமே நமக்கு இல்லை. இனிமேல் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்ருக்க வேலை தான். வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் என்ன வச்சுருக்காங்க, அப்புறம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஏதோ பூச்செடிலாம் வந்துருச்சா, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் சும்மா பார்த்துட்ருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொண்டாடு ரெஸ்ட் எடுத்துடலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம், இல்லை கேக் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்ருக்கோம். பெருமாள் கோயிலுக்கு இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கே போவோம். அங்கே போயிட்டு இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ஓவராக இருக்குவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் டைமில் டூர் போயிருந்தோம். கன்னியாகுமரி, கேரளா, கொச்சியெலாம் போயிருந்தோம். ஸோ அந்த கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டாக இருந்தது, சிப்பிலாம். ஸோ அது அந்த இடத்துல வாங்கிட்டு வந்துருந்தோம். அண்ட் அவ்வளோதான், இங்கே ஃபுல்லாக கோழி தான் இருக்குது. அண்ட் என்னுடைய ரொம்ப பெரிய பாசிட்டிவ் வைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது, இந்த செடி ஒன்று தான். ஸோ மணி பிளான்ட் தான், நல்லா சூப்பராக வளர்ந்துடும். இது ரொம்ப காப்பாற்றி வச்சுருக்கான் எங்கள் அண்ணன் தான். கொஞ்சம் வாடிச்சினாலும் வேறு இடத்துல எடுத்து 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 வச்சு 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 ரொம்ப அம்மா அப்பா எல்லாருமே இது ரொம்ப கேர் பண்ணி வளர்த்துவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுமே வந்து சரி குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போட்டு விட்டாங்க. அதனால குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டு டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிடுதான். பிரணீதா பாருங்க, ரெடியாக நின்றுட்டு இருக்கோம். பிரணீதா கவுனே போட மாட்டேன்னு ஒரே பயங்கர பிரச்சனை பண்ணான். அப்புறம் எங்கள் தாத்தா இருக்காரு, எங்கள் தலை, அவர்கிட்ட சொல்லி மிரட்டி சண்டை போட்டு எப்படியோ கவுன் போட வச்சாச்சு. பிரணீதா ரோஹித் போயிட்டான். ஓகே பிரணீதா, அவனோட ட்ரெஸ்ஸும் பெயிண்ட் கலரும் மேட்சாக இருக்கு. பிரணீதா ரோஹித்க்கா நான் கத்துறான். கோயிலுக்கு போகலாமா? ஏன் அமிர்தா போகலாமா வேண்டாமா? அப்புறம் கோயிலுக்கு போனாதான் அமிர்தாக்கு போக முடியும். அப்புறம் எப்போ கேக் கட் பண்ணுறது? ஏய் கேக் கட் பண்ண வேண்டாம், இப்போ வேண்டாம் வா. மேடம் பிரணீதா இங்கே பாரு ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, இங்கே பாருடா.
ஏன் இப்படி சவுண்டு? ஹாய், எவ்வளவுமா அந்த சாரி? என்ன சாரி இது? பிராசோவா? பிராசோலயே வேற. எவ்வளோ? 600? நல்லா இருக்கு கலர், ஆஷ் கலர். பிரணீதா, என்ன இப்ப என்ன பாட்டு பாடுன? பிரணீதா விழுகு. செல்லும் வளமான வாழ்வு வாழ்க்கை எல்லோரும்.